அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அமுதகுமார். நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர். ஸோ இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா ஆப்டிமைசேஷன் அண்ட் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ் பத்தி நான் பேசலான் இருக்கேன். ஸோ சோசியல் மீடியா எடுத்துட்டீங்கனாலே அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், யூடியூப், கோரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் பெருசாக நீண்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுல எந்தெந்த பிளாட்ஃபார்மா எதுக்கு யூஸ் பண்றது, எந்தெந்த பிசினஸ்க்கு எது செட் ஆகும், சோசியல் மீடியால என்னென்ன மாதிரி ப்ராக்டிசஸ் பண்ணணும், பிசினஸ் க்ரோ பண்ண முடியும் அப்படிங்கிற பல விதமான அப்ரோச்சஸ் இருக்கு. இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையான இன்ஸ்டிடியூஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. சென்னையில், திருச்சியில, கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி இப்போ ஒரு சில மேஜர் சிட்டிஸில் கூட சொல்லி கொடுக்கலாம் ஆள் இருக்காங்க. பட் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க படிக்கிறது, எப்படி படிக்கிறது, யார்கிட்ட படிக்கிறது, அவங்க சரியா சொல்லித்தருவாங்களோங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகத்துக்கு தேவையான ஒரு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி தான் இந்த வீடியோவை நான் வந்து ரெக்கார்ட் பண்றது என்னோட குறிக்கோளை நான் வச்சிருக்கேன். ஸோ ஒரு ஆன்லைன் கோர்ஸில் வந்து நீங்கள் ஒரு எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் ஏன் ஜென்ரலாக ஆன்லைன் கோர்ஸ் போய் படிங்க அப்படிங்கிறேன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் கோர்ஸை வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் கற்றுக்கணும். காரணம் என்னென்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறதும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நான் எல்லா வீடியோஸ்லையுமே கொடுக்கக்கூடிய ஒரு காமன் எக்ஸாம்பிள் வந்து ஸ்விம்மிங், ரைட்? நீங்கள் நீச்சல் தான் கற்றுக்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணியாச்சுன்னா தண்ணியை தோட்டத்தில் என்ன பிரச்சனை, ரைட்? இதை நீங்கள் வந்துட்டு கபடி விளையாட போகிறீங்க அப்படின்னா தரையில் தான் விளையாடணும். நான் தண்ணியில் தான் கபடி விளையாடுவேன், நான் வந்துட்டு கபடி கிரவுண்ட்ல போய் தான் நீச்சல் கத்துக்கணும் அப்படின்னா அது உங்க விருப்பம். ஆனா உங்களுக்கே தெரியும் எதை எங்க கத்துக்கிட்டா தெளிவா இருக்கும். சோசியல் மீடியான்னு சொல்றீங்க, ஃபேஸ்புக்குங்கிறீங்க, ஃபேஸ்புக்ல லைக் பட்டன் என்ன, லவ் பட்டன் என்ன, கமெண்ட்னா என்ன, ஷேர்னா என்ன, இதோட டேட்டா மெட்ரிக்ஸ் எப்படி படிக்கிறது, எந்த மாதிரி கண்டென்ட் உள்ள போடுறது, கால் டு ஆக்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, உங்க இமேஜ் எப்படி அப்லோட் பண்றது, வீடியோ எப்படி அப்லோட் பண்றதுங்கிறத உங்க கண்ணு முன்னால காமிக்கும் போதுதான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த ஸ்கிரீனை யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஸ்கிரீன் ஷேரிங் மூலமா நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியுது. ஸோ பெரிய பெரிய நிறுவனங்கள், கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா $385 billion கம்பெனி, அப்படிப்பட்ட ஒரு கம்பெனி வந்து அவங்களுடைய கஸ்டமரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹேங் அவுட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரீ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி தான் ஸ்க்ரீன் ஷேரிங் எடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணணும் சொல்லி கேள்வி நினைக்கல, அவங்களுடைய ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் வந்து உங்க வீட்டில் வந்து கூகுள் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் ஒர்க் ஆகல அப்படின்னா ஒரு சேல்ஸ் எக்ஸிகூட்டிவோ டெக்னிக்கல் எக்ஸிகூட்டிவோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? பட் உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்கார கம்பெனிகள் அவங்களும் ஒருத்தவங்களா இருக்காங்க. அமேசான் எடுத்துக்கங்க, ப்ராடக்ட் டெலிவரி பண்ணுறது மட்டும் அவங்க டெலிவரி ஆள் வராங்க, ரிட்டன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஆள் வராங்க. பட் அவங்களுடைய ஆர்டர் ப்ராசஸிங், அவங்களுடைய அட்வர்டைசிங், அவங்களோட பிளாட்ஃபார்ம், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், கிளைண்ட் சைனப், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் போயிட்டு பல மில்லியனான ப்ராடக்ட்ஸ், பல மில்லியன் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ட்ரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இ அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு இருக்கு. ஸோ பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாமே அதை பயன்படுத்தும் போது இணையதளம் அப்படிங்கிறது வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு மட்டும் கிடையாது, சாதாரண மனிதனாக உங்களுக்கும் எனக்கும் அது தேவைப்படுது. எத்தனை பேர் இன்டர்நெட்டில் சொல்ல, மூவி ரிவ்யூ பண்ணுறவங்க, காமன் டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறவங்க, தன்னோட ப்ரொஃபஷன் எடுத்து ஆன்லைனில் போடுறவங்க, குக்கிங் சேனல் வச்சிருக்கிறவங்க, 1.5 வருஷத்தில் நான் 1.5 கோடி ரூபா சம்பாரிச்சேன், 2 வருஷத்தில் நான் 2 கோடி ரூபா சம்பாரிச்சேன்னு சொல்லக்கூடியவங்க எத்தனை டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. நேசமணிங்கிற ஒரு ஹேஷ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா யார் பிளான் பண்ணி வைரலாக போச்சு, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாங்கிறது ஒரு சுப்பீரியர் பவர், அதை நம்ம கையில் இருக்கு. அதை கற்றுக்கிறதுக்கு தேவையான ஒரு ரைட் இன்ஸ்டிடியூஷன், ஆர்கனைசேஷன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு நல்ல பர்சன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நல்ல ட்ரெயினரை எப்படி சூஸ் பண்ணுறதுங்கிறது நீங்கள் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு அந்த ட்ரெயினர் கிட்ட போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷனில் போய் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனை வேலிடேட் பண்ணுங்க. அவங்களோட ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸை படிச்சு பாருங்க. அந்த ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதான்னு பாருங்க. ஒரு 5-6 ரேட்டிங் ரிவ்யூ படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து அந்த ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் வந்து அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு. அது ஒரிஜினல் ரிவ்யூவாக இருந்துச்சுன்னா இன்சிடண்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஏன் அதை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, அவங்களோட ட்ரெயினர் பேரை கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணி இவர்னால தான் எனக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் பிடிக்கல, இவர் சரியாக சொல்லிக் கொடுக்குறது இல்லை, இவங்க வந்து பணம் மைண்டடாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதையும் நீங்கள் வந்து அந்த கமெண்ட்ல பார்க்க முடியும். இதுவே நீங்கள் என்ன பண்ணலாம்னா பாசிட்டிவ் ரிவ்யூ ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூ மட்டும் கூட ஃபில்டர் பண்ணி பார்க்கலாம். நெகட்டிவ் ரிவ்யூ ஃபுல்லாக படிச்சு பாருங்க, உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூவில் என்ன இம்பாக்ட் உருவாகுதுன்னு பாருங்க. பாசிட்டிவ் ரிவ்யூ ஃபுல்லாக படிச்சு பாருங்க, பாசிட்டிவ் ரிவ்யூவில் என்ன இம்பாக்ட் உருவாகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு உள் மனசில் இது சரியான எவ்வளோனு தோணுதுன்னு பாருங்க. உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக போய் அங்கே ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணும்போது ட்ரெயினர்கிட்ட குறைஞ்சது 1 இல்லை 2, இது அதிகபட்சமாக 3 கிளாஸ் எடுங்க. படிச்சு பார்த்துட்டு அந்த ட்ரெயினர் சொல்லக்கூடிய கேள்விக்கான ஆன்சர், ஐ மீன் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கான ஆன்சர் ட்ரெயினர் தெளிவாக கொடுக்குறாரு அப்படிங்கிறது, ட்ரெயினர் வந்து ஓப்பன் மைண்டடாக இருக்காரு, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுறப்ப கொடுக்குறாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சரியான இடமா தான் அமையும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரிஜினல் காப்பி சரியில்லை அப்படின்னா போட்டோ காப்பி மட்டும் எப்படி கிளியராக இருக்கும்? ஸோ உங்கள் ட்ரெயினர் கிளியராக இருக்கணுங்கிறது நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நீங்கள் பணம் கொடுத்து படிக்கிறீங்க, நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு எங்களை மாதிரி ட்ரெயினர் வந்து வேலை செய்கிறாங்க. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்துக்கு என்ன மாதிரி வேலை செய்யணுங்கிறது நீங்கள் தான் எங்ககிட்ட சொல்லணுமே தவிர நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறத வச்சு நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது, கரெக்டுங்களா? அதனால உங்கள்கிட்ட வாங்குற பணத்துக்கு சரியான வேலை செய்யணுங்கிற ஒரு குறிக்கோளோட இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினரை பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய ஆன்லைன் செஷன்ஸில் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து நான் என்றைக்குமே முன்னுரிமை கொடுத்து நான் வந்து கிளாஸ் எடுத்து கொடுப்பேன்.
டாப்பிக்கை கவர் பண்ணி சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவாங்க குறிக்கோள் நான் ஒர்க் பண்ணுறது கிடையாது. காரணம் என்னன்னா நான் ஒரு இன்னொரு இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர் உருவாக்கப்படலை. குறைஞ்சது 13 வருஷம் இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயற்கையாக செஞ்சு பார்த்து நிறைய இடங்களில் தவறுகளை செஞ்சு அதை கற்றுக்கிட்டு இன்னைக்கு செய்த தவறுகளை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க அதை தவறு செய்யாத அளவுக்கு கூட இருந்து ஒரு வழிநடத்தி கொண்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து எங்கள் நாலேஜை நான் கேதர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்னோட இன்ட்ரெஸ்ட்டை தான் நான் கேதர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்னோட இன்ட்ரெஸ்ட்டை தான் இன்னைக்கு நான் இன்கம் மாற்றிருக்கேன். என்னுடைய பேஷனை நான் ப்ரொஃபஷனாக மாற்றிருக்கேன். அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாருமே இப்படி இருப்பாங்களான்னு என்னால் சொல்ல முடியாது. நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுகிற காரணம் கூட நீங்கள் ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 20,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூ ஃபார் மணி உங்கள்கிட்ட இருக்காங்கிறத பார்க்கணும். அதாவது நிறைய பணம் வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் போய் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் கொடுத்து படிச்சுட்டு அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டு திரும்ப வரவங்க பற்றி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது. என்னோட பிரச்சனையே வந்துட்டு 5,000-10,000 கஷ்டப்படக்கூடிய ஒருத்தன் போய் தரமே இல்லாத ஒரு இடத்துல பணத்துக்காக மட்டுமே இருந்தால் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் போயிட்டு காசை மட்டும் கொடுத்துட்டு காசுக்கு அப்புறம் அவங்க கண்டுக்காமல் விட்டுட்டாங்கன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து அவங்க இன்கம்மாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வேலிடேட் பண்ணக்கூடிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்குது. சரியான நிறுவனத்தில் சரியான ஆட்கள் படிக்கிறது நம்ம பொறுப்பு. இந்த சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமெலாம் ஒன்றும் கிடையாது. நேரம் இருந்துச்சுன்னா நீங்களே படிக்கலாம். இப்போ பிரச்சனை என்ன, உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி உங்களுக்கு தேவையான பிசினஸ் விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து நாங்கள் எடுத்து பண்ணுறோம். எங்களுடைய நேரத்துக்காக தான் நீங்கள் எங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக ட்ரைனிங் கொடுக்கணும், உங்களுக்கு சரியான விதத்தில் வந்து டெலிவரி பண்ணுற குறிக்கோள் இருக்கும்போது கண்டிப்பாக எங்களை மாதிரி ஆட்கள் வந்து மிஸ்லீடிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக கிடையாது. ஸோ இதை கூட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை என்னோட வீடியோ நீங்கள் வந்துட்டு முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, அதை நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுவேன். அது வரைக்கும் தேங்க்யூ.